Guys, okay, okay. இந்த லொகேஷன் வந்து கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க லேண்ட் ஆயிடலாம். ஸோ கைஸ், நம்ம எங்கே இருக்கோம்னா, சென்னையில் இருக்க அமேசான் சன் ஃபாரஸ்ட்டில் தாங்க இருக்கோம். ஸோ வந்து நம்மளை வந்து ஹெலிகாப்டர் மூலயமா வந்து இறக்கி விட்டாங்க. ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காடாக தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சுற்றி முற்றி ஃபுல்லாக இதுவாக தான் இருக்கும். தென் வந்து நமக்கு ஒரு வாட்டர் சோர்ஸும் கிடச்சிருக்குங்க, அதை பார்த்தீங்களா. நம்ம இங்கே தான் வந்து தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, இந்த கிட்டில் வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு சர்வை பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இதை வச்சு நம்ம உயிர் பழப்புமா இல்லையானு அதுதாங்க நம்ம வீடியோ. நம்ம சேனல் புதுசாக பார்த்தீங்கன்னா சேனல் பேர் வந்து மிஸ்டர்NanoTech, நான் தான் உங்க அகாஷ். ஸோ வீடியோவில் போகலாம். ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம ஃபாரஸ்ட் உள்ள போயிடலாம். இங்கே பாருங்க, டெட்லி ஃபாரஸ்டாக இருக்குது போல. இது வந்து மேபி வந்து பன்னியாக இருக்கும் நினைக்கிறேன், பன்னி இல்லை நாயாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அதோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ சிங்கம் இல்லை ஏதாவது வேட்டையாடிட்டு போயிருக்கு போல. இல்லை இல்லை, கண்டிப்பாக பண்ணிடுறாங்க. அதோட டீத்தை பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இருக்குது. ஓகே, இதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப பயமாக இருக்குங்க. ஸோ ஓகே, நம்ம வேலை இது கிடையாது, நம்ம ஏதாவது கொண்டு சாப்பிடுவோம். கைஸ், இப்போ வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம், நம்மளோட அந்த சர்வைவல் கிட்டில் என்னென்ன இருக்குன்னு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறோம். ஓகே, இதில் வந்து எமர்ஜென்சி கிட்னு சொல்லிட்டு பிளாங்கெட் மாதிரி இருக்குது. ஸோ ஓகே, தென் வந்து டார்ச் லைட்டுங்க. ஓகே, அதனால நம்ம பகலில் வந்திருக்கோம், அவங்க வந்து பேட்டரி போட்டு தரல போல், எரிய மாட்டேங்குது. ஸோ இது வந்து ஸ்பார்க்ஸ் வரவங்க, அது தான் நினைக்கிறேன். பார்த்திங்களா, தெரியும் நல்லாயிருக்கா. ஸோ இதை வச்சு நம்ம நெருப்பு மூட்டி ஏதாவது கொண்டா இது பண்ணலாம். தென் வந்து இதில் வந்து ஒரு பேண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க, பேண்ட் எடுத்து வச்சுப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு காம்பஸ் இருக்குது, காம்பஸ் வித் ஸ்கேல் மாதிரி இருக்குது. ஆமாங்க, ஐ ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கழுத்தில் தொங்க விட்டுக்கணும் போல். இது ஒன்று இருக்குது. தென் வந்து என்னன்னே தெரியல, சரி வச்சு யூஸ் பண்ணி பார்ப்போம். இது ஏதோ செயின் மாதிரி கொடுத்துருக்காங்க, கழுத்தில் போட்டுக்கிறதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இது ஒரு நான் என்ன, தென் வந்து விசில் கொடுத்துருக்காங்க. வாவ் கைஸ், செமலோடா இருக்கு. தென் வந்து வாவ் லைட்டு, கைஸ் லைட்டு செம பவராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், நைட்டில் வந்து இருந்தால் செம பவராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன கிளாம் கொடுத்துருக்காங்க. தென் வந்து ஓ மை காட் கைஸ், கத்தி. வாவ் கைஸ், செம்ம ஷார்ப்பான கத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது பார்க்கவே. தென் வந்து அது இவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது கைஸ். இது வந்து கிளாஸை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு, இங்கே சப்போஸ் ஏதாவது பாட்டில் கேட்டில் இருந்ததுன்னா அதை வச்சு இப்படி வச்சு பிரேக் பண்ணால் எமர்ஜென்சிக்கு வந்து பிரேக் ஆகிரும். தென் வந்து ஓ, இது திருப்பினா வந்து பென் மாதிரி ஒர்க் ஆகுதுங்க, சூப்பரான விஷயம். இது என்னது, இதில் கேன் ஓப்பனர், நைஃப் ஏஜ், ஸ்க்ரூ டிரைவர், ரூலர், கேப் ஓப்பனர், ஃபோர் பொசிஷன் ரெஞ்ச், பட்டர்ஃப்ளை ரெஞ்ச், டூ பொசிஷன் ரெஞ்ச், என்னென்னவோ சொல்கிறாங்க தெரிலங்க நமக்கு. நமக்கு என்ன இது, இது பாட்டில் ஓப்பன் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து இங்கே லைன் ரூலர் அதான் இது இருக்குது. இங்கே ஏதோ கரை கரை கரன்னு பிடிச்சி தேய்க்கிற மாதிரி எதுவும் இருக்குது. ஸோ ஓகே, இது போதும். ஓகே, இதை வச்சு நம்ம இங்கே என்னென்னலாம் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். காய்ஸ், இதுலேயும் வந்து அந்த ஸ்பார்க் வர்றதுக்கு சொல்லிட்டு இப்படியும் கொடுத்துருக்காங்க. சும்மா பேண்டு தான் நினச்சேன், இதுலேயும் வந்து இப்படி பண்ணால் ஸ்பார்க் வருது. சரி ஓகே, இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். ஓகே, ஒரு கேஜெட் ரெடி. ஓகே, ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத். ஓகே, நம்ம இந்த சைடு போகலாம். ஓகே, இது பாக்ஸ்லேயே இருக்கட்டும் லைட்டு. தென் இதுக்கப்புறம் வந்து இது என்ன கழுத்து, சரி ஓகே கழுத்தில் போகிறது தான் நினைக்கிறேன். இது இந்த கழுத்தில் போட்டுப்போம். தென் வந்து இது கழுத்துல வேணாம், எரியுதுங்க அது வெயிலுக்கு. இது நல்லா இருக்கு, என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. என்ன எங்க வைக்கலாம், சரி ஓகே இது பாக்கெட்ல வச்சுப்போம். தென் இதெல்லாம் வந்து உள்ளே இருக்கும். அந்த ஜாக்ஸ் பேரோட வரலாங்க, அவன் கையில் ஒன்று வச்சிருப்பான்ல, அதே மாதிரி நம்ம காம்பஸ் இருக்கு. ஸோ இதுக்கு நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு ஓகே, எனக்கு இப்போ ஒரு பாட்டில் தேவைங்க, இதை வச்சு குத்தியே பார்க்கணுங்க. ஸோ வந்து இந்த பாட்டில் பண்ணா இந்த டைரக்ஷன் வந்து இப்படி தான் காமிக்க சொல்லிட்டு இன்னும் நேரம் போயிட்டு இருக்கலாம். கைஸ் ஓகே, நஜமாவே வந்து அதே மாதிரி தான் இருக்குது, ஜாக்ஸ் பேரோ கிட்ட இருக்குது, இது திசைமானி மாதிரி. ஸோ வந்து நமக்கு இங்கே ஒரு பாட்டில் கிடச்சிருக்குங்க. ஸோ இந்த பாட்டில் வச்சு இப்படி உடச்சி பார்த்துடலாம். ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும் போலயே ஒன்றுமே உடைய மாட்டேங்குது. அந்த மாதிரி பாட்டில் இதில் உடையாது போல். அவங்க இது மென்ஷன் பண்ணது என்னன்னா,
கார் கிளாஸ் இருக்குல்லங்க, கார் கிளாஸில் வந்து சப்போஸ் நம்ம உள்ளே போயிட்டோம், இல்லை சப்போஸ் தண்ணியில் வந்துட்டோம், கார் டோர் லாக் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுனா, இதை வச்சு லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணாலே போதும் அந்த கிளாஸ் உடஞ்சிரும். இது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இந்த பாட்டில், அதனால் உடையலை. இதுவே நீங்கள் கிளாஸ் கிளாஸ் டோரில் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உடையும். ஸோ இப்போ வந்து இதை வச்சு இது எதுக்குன்னா, நம்ம வந்து மரத்தை வந்து அறக்க முடியாதால், ஸோ சப்போஸ் நம்ம குக் பண்ணுற மாதிரி இருந்தோன்னா இதை வச்சு நம்ம வந்து விறகுகள் சேமிக்க முடியும். லைக் இப்படி இந்த ரெண்டு இதை இப்படி பிடிச்சிக்கிட்டு நீங்கள் பிடிச்சிக்கிட்டு இப்படியே கர 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 கரான்னு இழுத்துக்கிட்டே இருந்தால் போதும், உங்களுக்கு தெரியும் எனக்கு கிட்டோம். ஃபேஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ரொம்ப தூரம் வந்து இது பண்ணிடுச்சு, சும்மா லைட்டாக ப்ரெஷர் இது அப்ளை பண்ணதுக்கு. ஸோ கேஸ் இதை வச்சு இப்படி தான் மரத்தை அறுக்கணும். நானே அறுக்கலை, ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து எதுக்கு மரத்தை அறுத்துக்கிட்டோம், அதை வச்சு ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மரத்தை வந்து சேவ் பண்ணி, இப்போ வந்து நம்ம குக் பண்ண போகிறோம், குக் பண்ணுறதுக்கு நெருப்பு வேணும்ல, நெருப்பு வந்து வர வைக்க முடியறதுக்கு அதுக்குள்ளே செத்துருவோம் போல், ஆல்ரெடி தேய்ச்சி தேய்ச்சி ரொம்ப களைச்சி போயிட்டேன். சரி இருந்தாலும் பார்க்கலாம் முடியுதா இல்லையான்னு. முட்டையாச்சு, கிட்டத்தட்ட ஹாஃப் அன் அவர் கிட்ட ஆயிடுச்சு இது மூட்டுறது. எப்போ இருங்க 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 அப்படி இது கொஞ்சம் போட போட. கைஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரொம்பலாம் பெருசாக இல்லை, மேகி தான் குக் பண்ண போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு முடிஞ்சதாக தானே, தண்ணி ஊற்றிக்கிட்டு மசாலா பிச்சு போட்டுட்டு மேகி செஞ்சு சாப்பிடுவாங்க. ஸோ கைஸ் நல்லா கொதிச்சிட்ருக்கு, சரியான சூடானோம். கைஸ் சரி செம்மையாக கொதிச்சிக்கிட்டு இருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளே கைவிட்றதே வேணும். வா மேகி சீக்கிரமாக ரெடியாக போதே. காய்ஸ் ஒரு வழியாக மேகி நம்ம இங்கே குக் பண்ணியாச்சு, இந்த கிட் வச்சு நெருப்பு மூட்டி. ஸோ வந்து இப்படி தான் வந்து இருங்க சாப்பிட்டு பேசுகிறேன். சீரியஸாக ஒரு நல்ல ஃபீல் இருக்குது தெரியுமா, வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதோட வெளியில் வந்து இந்த மாதிரிலாம் செஞ்சு ஜாலியாக சாப்பிட்றது. ஸோ உங்களுக்கு அந்த மெல்ட்ரிகேட் எப்படியோ தேவைப்படாது, ஆனால் வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது அப்படின்ற தெரிஞ்சதுக்காக தான் அன்பாக்ஸ் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக வந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், நம்ம சேனலில் வந்து அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணால் அதுதான் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். சாப்பிட்டு முடிச்சாச்சு, தூங்கிடலாமா, அதுக்கு தான் இந்த பிளாங்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த பிளாங்கெட் என்ன பண்ண போகுதுன்னா, இது நம்ம விஷயம் பெரிய பிளாங்கெட் தான் அது உள்ள வச்சிருந்தாங்க போலக. சுடுதுரா கைஸ், நிஜமாலே பிளாங்கெட் வேலை செய்யுது, சுடுது. இப்படி பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து இதில்
சிக்கன் மாதிரி படுத்துட்டாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணிடுங்க, அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து வரேன். அது உங்ககிட்ட இருந்து பாய் சொல்கிறது மிஸ்டர் நானோடெக்கில் இருந்து உங்கள் ஆகாஷ்.